ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதை அடுத்து தமிழக அரசியல் களம் ரொம்பவே பரபரப்பாக இருக்கக்கூடிய தகவல் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இந்த நிலையில் சசிகலா அவர்களை பற்றி வரும் காலங்களில் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு உளவுத்துறை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்களாம். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் தங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. இதனால் தமிழகத்தில் தேர்தல் களம் ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. இந்த நிலையில் நான் சசிகலாவில் முதல்வர் ஆகவில்லை, அதே போல் மக்களால் தான் முதல்வர் ஆன சசிகலா அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க. இது மக்களுக்கு மத்தியில் உங்களுக்கு நெகட்டிவான இமேஜை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் வாக்கு வங்கியாக கருதப்படக்கூடிய சசிகலாவின் சமூகத்தினர் உங்கள் மேலே கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை உளவுத்துறை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்களாம். எனவே வரும் காலங்களில் சசிகலாவை பற்றி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உளவுத்துறை வந்து எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க. உங்கள் சார்பாகவும் யாரும் பேச வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா, கடந்த ரெண்டு வாரமாக சசிகலா அவர்களை பற்றி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதுவும் பேசல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் எது எப்படினாலும் இதை தொடர்ந்து 1000 தான் இருந்தாலும் சசிகலா அவர்களை எடப்பாடியாக இருக்கட்டும், அவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், அவங்களும் அப்படி பேசியிருக்க கூடாது. அதே போல் இவர்களுக்கு முன்னிலையில் மற்ற அமைச்சர்களும் அப்படி பேசுகிற விஷயத்தை இவங்க ஒத்து போயிருந்திருக்க கூடாது. ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, சசிகலா அவர்கள் வந்து வெளியிலே வர முடியாது, அவங்க வந்து அதாவது வந்தாலும் அவங்களுக்கு அரசியலில் எந்த பங்கும் இல்லை, அதிமுக குறிப்பாக எந்த பங்கும் இல்லைனா நிறைய அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், அதே போல் வந்து துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க. இது வந்து அரசியல் நாகரிகமாக அவங்களுக்கு முன்னாடி தரம் தாழ்த்து இப்படி பேசுவதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் பல பேர் வந்து இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுதான் அரசியல் நாகரிகமாக அப்படின்னு வேற கேட்குறாங்க. இது சம்பந்தமாக அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரக்கூடிய காலங்களில் இதனுடைய வெளிப்பாடு தெரிய தான் போகுது. அதாவது சசிகலா அவருடைய விடுதலைக்கு அப்புறம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே எதிர்பார்த்த விஷயம் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும், அவங்க வெளியில் வந்தாங்கன்னா எப்படிப்பட்ட மாற்றங்கள் அதிமுகவில் ஏற்படும் அப்படிங்கிற பயம் இருக்கும். அந்த விஷயத்தை தான் இப்போ உளவுத்துறையும் எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் வந்து தொடர்ந்து சசிகலா அவர்களை குறித்து இந்த மாதிரி தரம் தாழ்த்து விஷயங்களை வந்து விமர்சனம் செய்வாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய வெளிப்பாடு வரக்கூடிய தேர்தலில் அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான் உளவுத்துறை வந்து எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அரசியல் முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்து பதிவு செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.